السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل ولا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. زين للناس حب الشهوات من النساء والبنين، وقال نبي الله صلى الله عليه وسلم من سلم رجا எல்லாம் வந்த அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிருக்கும் மேலான கண்மணி காத்தம் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பரும் ஷஃபாஅத்தும் வருவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசும்பாகி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தவர்கள் செய்வானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் செய்வானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் செய்வானாக. அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோட்டமான மனித வாழ்வின் வளத்தையும் வெற்றியையும் என்றைக்குமே புனிதமான நிலையில் இரண்டு உலகத்தையும் ஆக்கிக் கொள்கிற வழிமுறைகளை மிகச்சிறப்பாக கற்றுக் கொடுத்து ஒரு சமூகத்தையும் உருவாக்கினார்கள். நம்முடைய ஞானிகள் நாலு வேதங்கள் என்று மார்க்கம் சொல்லும் நாலு வேதங்களிலும் ஆழ்ந்த சிந்தனையை செலுத்தி ஒவ்வொரு வேதங்களிலிருந்தும் மனிதன் வெற்றி பெறுகிற வழிகளை எழுதினார்கள். இந்த சமூகத்தினுடைய ஞானிகள் நீண்ட செய்திகளுக்குள் எழுபவர்கள் இல்லை. ஒரு வரி செய்தி தௌராத்தில் ஒரு வரி, இஞ்சியில் ஒரு வரி, ஜபூரில் ஒரு வரி, திருக்குறான் செய்தியில் ஒரு வரி என்று மனிதன் எப்போதெல்லாம் அவன் ராகத்தாக முடியும் நாலு விஷயத்தை கருவூலமாக கொண்டார்கள். மனிதன் உலகத்தில் நிம்மதி பெற வேண்டும், மறுமையில் நிம்மதி பெற வேண்டும், அதற்கு குர்ஆன் என்ன சொல்கிறது, பைபிள் இன்ஜீல் என்ன சொல்லப்படுகிறது, உலகத்திலும் நிம்மதி மறுமையிலும் நிம்மதி, அதற்கான செய்தியை தௌராத்திலிருந்து எடுக்கிறார்கள். எல்லாவற்றிலும் எல்லா உறுப்பிலும் தௌராத்துக்குள்ளே இருந்து
அந்த செய்தியை காத்தமும் நபியும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தராத செய்திகள் இல்லை, வாழ்ந்து காட்டாத வாழ்க்கை இல்லை. ஆனால் நாலு வேதங்களும் மனிதனின் எல்லா நிலைகளின் உயர்வுக்குமே வழி சொல்கிறது என்பதை நிரூபிக்கிற அற்புதமான இடத்தில் ஆய்வு கொண்ட நமது ஞானிகள் நாலு வேதங்களில் இருந்தும் நாலு செய்திகள். முதலிலே இரு உலகத்திலும் மனிதன் நிம்மதி பெற வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபி செய்வானாக. இங்கே நிம்மதி, அங்கேயும் நிம்மதி. இங்கே நிம்மதியா வாழ்ந்த பல பேர் அங்க நிம்மதியா வாழ்வதில்லை. இங்கே நிம்மதியாக வாழ்ந்த பல பேர் அங்கே நிம்மதியாக வாழ்வதில்லை. இதை கவனத்தில் கொண்டு நிம்மதி அங்கேயும் கிடைக்க வேண்டும், இங்கும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்கு எங்கே தௌராத்தில் இருக்கப்பட்ட செய்தி மண் ரவியா விமா ஆப்பா ஹுவா இஸ்வராக அல்லாஹ் மனிதனுக்கு எதையெல்லாம் கொடுத்தான், அவன் கொடுப்பதில் பிள்ளைகள் உண்டு, மனைவி உண்டு, பொருள் உண்டு, வணக்கம் உண்டு, வாழ்வு உண்டு, வாழ்வாதாரங்கள் உண்டு. அவன் கொடுத்தது நான் கேட்டது ஒன்று இருக்கிறது, நான் விரும்பியது என்று ஒன்று இருக்கிறது. நான் கேட்டதை தாண்டி நான் விரும்பியதை தாண்டி அவன் கொடுத்தது. நல்ல கவனிக்க, நம்ம சில விருப்பம் நமக்கு இருக்கு, இப்படி இருந்தா நல்லா இருக்கும், நம்ம லைஃப் இப்படி அமைந்தா நல்லா இருக்கும், நம்ம வீட்டில் இருக்கிற இருந்தா நல்லா இருக்கும், நம்ம பிள்ளைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைந்தா நல்லா இருக்கும் என்று நம்முடைய விருப்பம், நம்முடைய எதிர்பார்ப்பு. மார்க்கம் அதை தடை விதிக்கவில்லை, அது என் எதிர்பார்ப்பு. அதை தாண்டி அவன் ஒன்றை கொடுப்பான், அதை யார் பொருந்தி கொண்டார்களோ. நான் ஒன்றை எதிர்பார்ப்பு வேறு கொடுத்தான். நன்கு கவனிக்க வேண்டும், வாழ்க்கை என்பது வெறுமே குறிப்பிட்ட எல்லைக்குள்ளால் இல்லை, விரிந்தது. அல்லாஹ்வை நான் அடைவதற்கும் அவன் அன்பை பெறுவதற்கும் அவன் தொடர்பில் நீடிப்பதற்கும் அல்லாஹ் விரித்து போட்டான் இந்த உலகத்தில் வாழ்க்கையின் தலங்களை. இங்கே அல்லாஹ் கொடுத்ததை வாழ்விலும் தொழிலிலும் ருசுக்கிலும் குடும்பத்திலும் எனக்கு ஏற்படுகின்ற இன்ப துன்பங்களிலும் ரப்பு கொடுத்ததை யார் பொருந்தி கொண்டார்களோ அதை ஏற்றுக்கொண்டார்கள். சரி, நான் அப்படி எதிர்பார்த்தேன், அல்லாஹ் இதை கொடுத்துட்டான் என்று யார் பொருந்தி கொண்டார்களோ. அவன் கொடுத்ததை நான் பொருந்தி கொண்டேன், நான் பெருமையது கறி கேட்டாலும் பரவாயில்லை. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. அது ஒரு சாதாரணமாகவோ எல்லோராலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய காரியமாகவோ இல்லை. நம்ம நினைச்சது நடக்கணும்னா பல பேர் அல்லாவையும் புரிஞ்சு கொள்ள மாட்டார், அல்லா நினைக்கவும் வாழ்வாங்க. நம்ம அப்படி நினைச்சோமே, அது கிடைக்கலையே. அதே கவனம், அதே ஈடுபாடு, அதுதான் வணக்கத்தில் வரும். எங்க போனாலும் அந்த சிந்தனை இருக்கும். அடுத்த நிமிஷம் மறந்தது, அப்படி நினைச்சேன் இல்ல அல்லா இதை கொடுத்துதான் ஓகே. அவன் கொடுத்ததை ஓகே, அவன் கொடுத்ததும் கொடுத்தோம். யாருக்கு கிடைக்குமோ இஸ்வரா அவர்கள் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நிம்மதியாக இருப்பார்கள். அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வானாக. தௌராத்திலே இருந்து ஆய்வு செய்து நமது முன்னோர்கள் ஞானிகள் எடுத்த முதல் பகுதி, இரண்டு உலகத்திலும் நிம்மதி வேண்டுமா, உலக வாழ்க்கையிலே நிம்மதியாக இருக்க வேண்டுமா, மறுமை வாழ்க்கையிலே நிம்மதியாக வேண்டுமா, அவன் கொடுத்ததை பொருந்தி கொள்ளுங்கள். அவன் கொடுத்ததை நம்ம பொருத்திக்கிறன்னா நமக்கு கடைசி வரைக்கும் நிம்மதி வராது. அப்படி இருக்காம போயிட்டு அது கிடைக்கலையே, ரொம்ப வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு ஒருத்தர் சொன்னார், அதுல நான் இப்ப எல்லாமோ நினைச்சேன் இப்படி வந்து மாட்டிக்கிட்டுங்கிறார். யாரை பார்த்து? தம் மனைவிய. 20 வருஷம் கழிச்சு சொல்றார், நான் யாரையும் நிக்கா செய்யணும்னு நினைச்சிருந்தேன். பாவம், அதை விட்டுட்டு எங்க வீட்டுக்காரங்க எங்க அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து இந்த பொண்ணு உனக்கு சொந்தக்கார பொண்ணுப்பா விட்டாருன்னு சொன்னாங்க. கடைசியா இருந்திருந்து இந்த அம்மா போய் கட்டிட்டேன்னுங்கிறார். எப்போ? அவர் பிள்ளைக்கு கல்யாணம் கொடுத்தாச்சு, இன்னும் புரிந்து கொள்ளவில்லை, இன்னும் திருப்தி கிடைக்கவில்லை. நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டும், அல்லாஹ் ஒரு புல்லாதனை கொடுத்ததை அன்றைக்கே பொருந்தி கொண்டால் நிம்மதியாக வாழ்ந்திருப்பார். 20 வருஷம் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, மனைவியோடு போராட்டம். ஏன்? மனைவியாக இவள் அமைந்ததில் இருந்து அவளை திருப்தி பெறவில்லை.
நான் விரும்பியது கிடைக்கவில்லை, அதை தாண்டி அல்லாஹ் கொடுத்ததல்லவா. அவன் கொடுத்ததை நான் பொருந்திக் கொள்கிற போதெல்லாம் அவன் கொடுக்கிற கிஃப்டி பொருத்தமான வாழ்க்கையை தந்துடுவான், நிம்மதியான வாழ்க்கையை தந்து விடுவான். அது ஒரு பெரிய ரகசியம். அவன் எதை கொடுத்தாலும் நீங்கள் பொருந்திக் கொண்டு பாருங்கள், அதை ஏற்றுக்கொண்டு பாருங்கள், உங்களை நிம்மதியாக வாழ வைப்பான். உலகத்தில் நிம்மதியை பணாக்கி போனா என்ன இருந்தாலும் அதுல சந்தோஷம் இருக்காது, காசு இருந்தாலும் சந்தோஷம் போயிடும், அழகான மனைவி இருப்பாங்க சந்தோஷம் போயிடும், பிரியமான பிள்ளைங்க இருப்பாங்க சந்தோஷம் போயிடும். ஏன் மனதிலே நிம்மதி இல்லை? நிம்மதி வேணும், இங்கேயும் வேணும் அங்கேயும் வேணும். ஒன்றுதான் நீ வாழ்க்கையில் எடுக்க வேண்டும், அவன் கொடுப்பான் எதை கொடுப்பானோ, நீ விரும்பியதை தாண்டி அந்த ஒன்றில் நீ பொருத்தமடைய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் என்று நீ சொல்லிவிட்டால் அவன் கடமை, அவன் பொறுப்படுக்கிறான், உன நிம்மதியாக வாழ வைப்பேன் என்று. நான் உலகத்தில் உதாரணத்துக்கெல்லாம் வெளியிலேயே போறது இல்லை, என் வாழ்க்கையிலே நான் பார்த்தது அவன் கொடுத்ததையெல்லாம் பொருந்திக் கொண்டோம், மனைவியை பொருந்திக் கொண்டோம், பிள்ளைகளை பொருந்திக் கொண்டோம், வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை பொருந்திக் கொண்டோம். 1000 சோதனைகள் மீது நடந்து போன காலங்கள் உண்டு, மகிழ்ச்சியின் மீது நடந்த காலம் உண்டு. எந்த காலத்திலும் அல்லாஹ்வின் மீது கடுகளை வருத்தப்பட்டதில்லை. எந்த வந்து பலமே வருத்தப்பட்டாங்க, அப்படியெல்லாம் ஆயிப்போச்சே, இப்படியெல்லாம் ஆயிப்போச்சே. அப்போதும் நான் என் மனதை பார்த்தேன், அது நிம்மதியாக இருந்தது. ஏன் தெரியுமா? அது அவன் முடிவு. வாழ்க்கையில் வந்த துன்பங்களும் அவன் முடிவு, வாழ்க்கையில் நடந்த சந்தோஷங்களும் அவன் முடிவு. அவன் முடிவில் பொருத்தப்பட்டுதான் நான் பெற வேண்டும். அதிருப்தி பெறுவதா, கோபப்படுவதா, வருத்தப்படுவதா? அவன் என்னை சோதித்த காலத்திலும் அவன் சோதிக்கிறான் என்ற போது அதை ஏற்றுக்கொண்டோம், அப்போதும் நிம்மதியாக இருந்தோம். நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கெல்லாம் நிம்மதி குறைந்த போது நமக்கு நிம்மதி இருந்தது. நான் வாழ்க்கையிலே அனுபவித்து ரசித்து பேசுகிறேன், உங்கள் இதயத்தில் பதிக்கிறேன். அவன் வசதிகளை தரும்போது, வசதியை குறைக்கிற போது, வாழ்வை தரும்போது, வாழ்வை குறைக்கிற போது, சுகத்தை தரும்போது, அதை குறைக்கிற போது, நீங்கள் அவன் கொடுத்ததை புரிந்து கொண்டால் நிம்மதியாக வாழ வைப்பான். அவன் குறைச்சிட்டானே, சுகத்தை குறைச்சிட்டானே, நோய்வாய்ப்பட்டு போயிடுவோமே, உடஞ்சு போயிடுவோமே. நீ அவன் கொடுத்தாங்கல்ல, பொருந்து கொண்டாயா இல்லையா? இப்ப சுகத்தை குறைச்சாலும் நீ பொருந்து கொண்ட போது அவன் நிம்மதியை கொடுப்பான். என்ன நிம்மதி? இந்த நோய் உன்னை பாதித்தாது, இந்த வறுமை உன்னை பாதித்தாது. ஏன் நிம்மதி கெட்டு போக கூடாது என்கிறார்கள் நபிகள் நாயகம். அல்லாஹ் தௌராத்தில் சொன்ன அற்புதமான செய்தி எல்லா வேதத்திலையும் இருக்குது, அங்கிருந்து ஆய்வு செய்து எடுத்துக் கொண்டு வருகிறார்கள். எனவே காலத்திற்கும் மனதில் பதிவு செய்யுங்கள், நிம்மதியாக நாம் வாழ வேண்டும். இங்கே மாத்திரம் அல்ல, அங்கேயும் நிம்மதி இருக்க வேண்டும். அவன் கொடுக்கிற போது நமக்கு நினைச்சது கிடைக்கலங்கிற ஏக்கத்தை விட்டும் நீங்கள் வெளியே வந்து விடுங்கள். அவன் கொடுத்துட்டானா அல்ஹம்துலில்லாஹ், பொருந்தி கொண்டு வாழ பழகினால் நீ எப்போதும் ஆக்கியாக நிம்மதியாக வாழ முடியும். அதை அல்லாவே கொடுப்பான் என்று தௌராத் வேதம் சொல்கிறது. மன் ரவிய பிமா அதாஹுல்லா இஸ்தராஹத்தி துன்யாவுல் ஆகிரா, அல்லாஹ் கொடுத்ததை பொருந்தி கொண்ட மனிதன் இரண்டு உலகத்திலும் ராகத்தாக நிம்மதியாக வாழ்கிறான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபி செய்வானாக. அவ்வளவு சீக்கிரமா அந்த மனசு வராது, அவ்வளவு சீக்கிரமா பொருந்தி கொள்ள நம்ம நஃப்சு நமக்கு இடம் கொடுக்காது. கொஞ்சம் திருப்தி வரும், அதிருப்தி வரும், கவலை வரும், சோகம் வரும், அதையெல்லாம் தூக்கி காலுக்கு கீழே போட்டு நான் என் ரப்பை கோபப்படக்கூடாது, அதை ஏற்க வேண்டும் என்று உறுதிப்படுவதற்கு மனப்பக்குவமும் தேவைப்படுகிறது. அதுதான் பெரியார்கள், சேகுமார்கள், சூபிகள், ஞானிகள் உருவாக்கி கொடுத்த பாடம் மனப்பக்குவம். மனப்பக்குவம் என்கிற அந்த பாடத்தை உலகத்துக்கே கற்றுக் கொடுக்க வைத்தான் அல்லாஹ் என்கிறே. அப்படியானால் அந்த பாடத்தில் நாங்கள் நின்று வாழ்ந்துவிட்டு கற்றுக் கொடுக்க பழகுகிறோம். உங்களுக்கும் சொல்கிறேன், அந்த பக்குவத்தை நீங்கள் பெற்றுவிடுவீர்கள். ஆனால் மனம் அமைதி பெறும், நிம்மதியான வாழ்க்கை உலகத்தில் நீங்கள் எதைக்கும் காணாக்க மாட்டீர்கள். இரண்டாவது செய்தி, இங்கிலிருந்து இருக்கிறார்கள். இங்கே ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்திற்கு வழங்கப்பட்ட வேதம், தௌராத் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்திற்கு வழங்கப்பட்ட வேதம், இஞ்சியிலே ஒரு வரி. அந்த வரியை பெருமக்கள் எழுதுவார்கள், மன் ஹதம தஹ்வா அஸ்தத் துன்யா வல் ஆகிரா. உலகத்தில் நிம்மதியா வாழணும் நான் சொன்ன மாதிரி, மறுமையில நிம்மதியா இருக்கணுங்கிற மாதிரி, உலகத்தில் கண்ணியமா வாழ, மறுமையில் கண்ணியமா வாழ,
வாழ்க்கையில நிம்மதியை இழக்க கூடாதுங்கிற மாதிரி கண்ணியத்தை இழந்துடக்கூடாது. இந்த மண்ணில் யாராலும் நான் அவமானப்பட்டு போகக்கூடாது, யாராலும் நம்முடைய கண்ணியம் பறிக்கப்பட்டு விடக்கூடாது. சொன்னான் அல்லாவுக்கும் அவனது தூதருக்கும் முஃமின்களுக்கும் கண்ணியம் இருக்குதுங்கிறான். நம்ம வாழ்க்கையில கண்ணியம் என்பது எந்த ஒரு கட்டத்திலும் இழந்துடக்கூடாது. நம்ம ஒருத்தர் போய் நம்ம தேவையை சொன்னா நம்ம கண்ணியம் இறங்கி போயிடும். யார்த்தையாவது நம்ம பிரச்சனையை ரொம்ப பேசிட்டா இன்னைக்கு காது கொடுத்து கேட்பார், நாளைக்கு போகும்போது இந்த ஆள் எனக்கு பிரச்சனை கொண்டு வருமா, நமக்கு இமேஜ் போயிடும். ஞாபகம் வையுங்கள், உங்கள் கஷ்டங்களும் உங்கள் பிரச்சனைகளும் ஒப்படைக்கப்பட வேண்டிய இடம் அல்லாஹ்வின் தர்பார் மட்டும்தான், அவன் தர்பார் மட்டும்தான். யாருக்கு முன்னாலும் உங்கள் கஷ்டங்களை, உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை, உங்கள் மன குமுறல்களை ஒப்படைத்து விடாதீர்கள். அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து பழகுங்கள். ஆயிரம் மனக்குமுறல்கள் இருக்கிறது, ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கிறது, அதை ரப்பின் தர்பார் ஒப்படைத்து பாருங்கள். அப்படி ஒப்படைக்கிற போதெல்லாம் கண்ணியம் பெறுகிறீர்கள். கண்ணியம் இங்கே இங்கே தவறா இன்று இங்கே சொன்ன வேதத்தினுடைய செய்தி மன்ஹதம தஹ்வா, ஆசைகளை யார் அறுத்து பழியிடுகிறார்களோ உடைத்து நொறுக்குகிறார்களோ. ஹதம் என்ற வார்த்தை எழுதியிருக்கிறார், ஹதம்னா இடித்து தகர்க்கிறது, ஆசையை அழிக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் மனிதனுக்கு என்னென்ன ஆசை, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் மனிதனுக்கு இந்த ஆசை இருக்குது. என்ன ஆசை? பெண் ஆசை உண்டு, பொருள் ஆசை உண்டு, பிள்ளைகளின் ஆசை உண்டு, ஆம்பளத்துங்கிற ஆசை இருக்குது, குதிரை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஆசை, வாகனத்தின் ஆசை, பணம், தங்கத்தின் ஆசை, வெள்ளியின் ஆசை என்று அல்லாஹ் அடுக்குவார். இதுதான் மனிதனுக்கு அலங்காரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாகுவார் மனிதனுடைய ஆசை எங்கெல்லாம் இருக்கும், தங்கத்தின் மீது, வெள்ளியின் மீது, ஆண் மக்களின் மீது, பொருளாதாரத்தின் மீது, குதிரை வாகனம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். இன்னைக்கு எல்லாம் நமக்கு நிறைய பேருக்கு இப்படி பைக் அமையணும், இப்படி ஒரு புள்ளத்துல இருக்கணும், இப்படி ஒரு காரு, இப்படி வாகனத்தின் மீதான ஆசைகள், பிள்ளையின் அலங்காரம் குறித்தான ஆசைகள், பெண்மீதான ஆசைகள் என்று அல்லாஹ் அடுக்கிறான். இந்த ஆசை எல்லாம் தற்காலிகமான அலங்காரம் என்று சொன்னான் அல்லாஹ். இங்கே ஆசையை நாம் அழித்தால் ஆசை மேய்க்க விடக்கூடாது, சாப்பிடலாம், ரொம்ப ஆசைப்படக்கூடாது, விகா செய்யலாம், ஆசையை குறைக்கலாம், பிள்ளைங்க மேல அன்பு வைக்கலாம், ஆசைகள் வளரக்கூடாது, வாகனம் வேணும்னு நினைக்கலாம், ஓட்டலாம், ஆசையை குறைக்கலாம். அந்த இச்சல் ஆசைங்கிறது நிகழ்ச்சி விடுமையானால் கண்ணியத்தை இழப்பார். எங்கே? இஞ்சியிலே எழுதப்பட்ட செய்தி, ஆசைகளை அழிக்கிறவர்கள், ஆசைகளுக்கு இடம் கொடுக்காதவர்கள் உலகத்தில் வாழ்கிற வரையிலும் ஆசைப்பட்டது என்ன அடையணும் யார் நினைக்கிறார்களோ அவங்க கண்ணியத்தை இழந்துருவாங்க. நிறைய பேர் நான் ஆசைப்பட்டால் அடைந்தே தீருவேன், கண்ணியம் கடைசியில் அதை அடைவதற்கு நம்ம எடுக்கிற ரூட் இருக்கு பாருங்க, நம்ம கண்ணியத்தை இழந்துருவோம். அந்த ஆசைப்பட்டதை அடைவதற்கு நாம தேடும் வழிகளில் கண்ணியத்தை கூட இழந்தாலும் பரவாயில்லை, அடைஞ்சிருங்கிற கட்டத்தில் புரியும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆசைகளை அழிக்கிறவர்கள் ஆசைகள் மீது பயணம் செய்யணும். ஆசைகள் பிறக்கிற போது அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அந்த ஆசையை அடைவதற்கு நாலு பேர்கிட்ட போய் சொல்ல வேண்டியது வரும், நாலு பேரை போய் அவங்க காலடியில கிடக்க வேண்டியது வரும். ஏன்? அந்த ஆசை, காசு மீது ஆசை. எப்படியாவது ஒரு 2 லட்சம் ரூபாய் கிடைக்கணுமா, அதை அடைவதற்கு எத்தனை அவமானங்களையும் சந்திக்க மனிதன் தயார். இன்னைக்கு காசுன்னா எல்லா கேவலத்தையும் சந்திக்க தயாராகிவிடுகிறார் மனிதன். சொன்னார் பெருமக்கள், இந்தியினுடைய வேதம் கற்றுக் கொடுத்த பாடங்களில் ஒருவரி பாடம், ஆசைகளை அழிக்கிற போது, ஆசைகளுக்கு இடம் கொடுக்காத போது உலகத்திலும் கண்ணியம், மறுமையிலும் கண்ணியம். இங்க கண்ணியமா வாழும், என் மூச்சு புரியும் வரையிலும் கண்ணியம் காப்பாற்றப்படும். எந்த சூழலிலும் ஒரு மூமின் கண்ணியத்தை இழக்க கூடாது என்று அல்லாஹ் சொன்னான். அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னைக்கெல்லாம் கண்ணியத்தை இழந்து வாழ்கிற மனிதர்களை நாம் பார்க்கிறோம். எங்கேயோ கண்ணியத்தை இழந்துடுறாங்க, தொலைச்சிடுறாங்க. அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக. 2 விஷயம், தௌராத்தினுடைய விஷயம்,
இஞ்சியோட விஷயம், அதோட நேரம் முடிஞ்சிட்டு ஒரு வாரத்துல ரெண்டு சொன்னா ரெண்டு பாக்கி ஆயிருக்கும். அடுத்த வாரம் இன்ஷால்லா ஞாபகப்படுத்துங்க, நம்ம தொடருவோம். இந்த ரெண்டும் இன்ஷால்லா இரண்டு வேகத்தின் செய்திகள். நாம் எதையெல்லாம் நம்முடைய ரப்பு நமக்கு கொடுத்தானோ அதை புரிந்து கொள்ளும் பழக்கம் வரட்டும். நிறைய பேச வர்றது இல்லை, இப்படி ஆகிட்டானே அல்லாஹ், என்ன என்ன போய் ஆக்கிட்டானே, நான் எப்படிதான் இருக்க நினைச்சேன், அவங்க நல்லா இருக்கிறாங்களே, நான் எப்படி ஆகிட்டேனே. அது அர்த்தமற்ற வார்த்தைகளும் அர்த்தமற்ற புலம்பல்களும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவன் எப்படி ஆக்கினானோ அப்படி ஆக்கப்பட்ட நீ, அதுதான் உனக்கு நல்லது என்று புரிந்து கொள்கிற போதெல்லாம் உனக்கு ராகத் நிம்மதி கிடைக்கும். அவன் ஆசையை குறைச்சி சொன்ன இடத்தில் ஆசையை நீ அடக்கினால் இரண்டு உலகத்திலும் இரண்டு உலகத்திலும் கண்ணியமான வாழ்க்கையை கொடுப்பான் என்று இங்கே சொல்றோம். எல்லாம் வந்த அல்லாஹ் அவன் இரண்டு உலகத்திலும் நிம்மதி பெற்றவர்களில் நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆக்கி வைப்பானாக. இரு உலகத்திலும் கண்ணியத்தோடு வாழ்கிறவர்களில் நம்முடைய பெயர்களையும் பதிவு செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை நீண்டெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தவன் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சுந்தர நபிகள் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும்பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தவர்கள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஸ்துதா.